அண்ணாத்துற பல ஊர்மணி பிண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழையிறான், சில கருணாநிதி அக்கா பிண்டைக்குள்ள நுழையிறான், முரசொலி மர அம்மா. இப்ப சாட்டைக்கு என்ன வேணா பல்வேறு ஆடியோக்களை கையில் வச்சிருக்காங்க நீ போய் ஆடியோ என்ன செய்ய போற? பொதுகளில கூட அல்லது ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட இவ்வளவு தனக்குறையான வார்த்தையில பயன்படுத்த ஒரு அரசியல் தலைவர் இல்லையா? அழகா, இதெல்லாம் பழைய வீடியோவா இருக்கும். இந்த ஆடியோ இருக்குல்ல, அவர் கருணாநிதி அண்ணாத்துறை ரொம்ப கேவலமா பேசிருக்காரு, கோபத்துல உச்சரிக்க. அவர் கட்சி நாம் தமிழ் கட்சி கொள்கையை பொறுப்பு செயலாளர்கள் விட்டுட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் குறைச்சு பேசுறேன். அண்ணன் மட்டும் சீமான் நீக்கிட்டேன், வெளியே போயிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. அவன் வண்டால் தண்டால் நான் ஏத்துறேன். அப்ப இது சீமானுக்கு தெரியாதா? சீமானி ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பக்கவான ஒரு ஆளுமையோட குறைஞ்ச நடக்கிறான்னு சொல்றீங்க இல்லையா? அவர் ஆளுமைக்கு இருக்கு இல்லையா? அவரை நான் திரும்ப ஓப்பனாக கேட்கிறேன், இப்போ பதிச்சு நம்புறேன் நான். அப்ப தொடர்ந்து சாட்டுகள் மட்டும் திரும்ப திரும்ப இணைத்துக் கொடுப்பார் என்றால் என்ன காரணம்? இதுவரையும் பதில் சொல்லல, உங்க வீடியோ எடுக்கல. ஏன் பதில் சொல்ல மாட்டேன்? இதுவரையும் பதில் சொல்லல, சம்பந்தப்பட்ட உங்க வீடியோவும் ரிமூவ் பண்ணல. ஆமா, ஏன் வீடியோ ரிமூவ் பண்ணல? அது என்ன? அதே மாதிரி கட்சியோட நீக்கவும் இல்ல, கவனிக்க வேண்டிய விஷயம் அதை. எதிராக யாரா இருந்தாலும் இப்ப நாம் தமிழர்கள் இருக்க சிக்கல் என்னன்னா, ஒருத்தவங்க பேச ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறது, அது தொடர்ந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய பாக்குறோம். முதல்ல மது குடித்ததெல்லாம் கூட வெளியே வந்துச்சு. ஆமா, நிறைய பாக்குறேன், எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நீ வந்து தொடர்ந்து வந்து திருமாவளவன் அண்ணன் எழுச்சி தமிழரையும் விமர்சனம் பண்ற, ஒழுங்கா இருந்தாரு, இல்லாட்டி வெளியே போ, நீ போய் தனியா கூட காணொலி போட்டுக்க அப்படின்னு அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. வணக்கம், இது அரசின் கழகம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்மண்டல செயலாளர் மாலின் அவர்கள். வணக்கம். 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 முக்கியமா ரெண்டு நாட்களாக உங்க சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. குறிப்பாக சாட்டை துறைமுருகன் நீங்க சாதி குறித்து பேச வீடியோவுக்கு ஒரு ரிப்ளை பதிவு போட்டிருக்காரு, கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப சீமான் சாட்டைக்கு உண்டான முரண்பாடுகள் உங்க பேர்லாம் அடிப்படுது. அந்த ஆடியோவை பார்த்தேன், மாலின்றவர் என் மேலே அனுபவிச்சிருக்காரு, ஆனால் தேவையில்லாத வேலை பார்க்காதாரு, சீமானு நேரடியாக பேசிக்கிற ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்குது. உண்மையிலேயே சீமானுக்கும் சாட்டைக்கும் என்ன நடக்கிறது? இதில் சம்மந்தப்படாமலா அரசியல் ரீதியாகவா நீங்கள் எப்படி அதை உள்ள போகிறீங்க, என்ன நடக்குது? நான் சமீபத்தில் ஒரு கடந்த வாரம் வந்து ஜல்லிக்கட்டில் சாதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துருந்தேன். ஓகே. என்னென்னா பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் போன்ற இடங்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மாடுகள் வெளியிட அதிகமாக வரமாட்டதுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தேன். சமீப மேலூர் பக்கத்தில் ஒரு மாடை வேற வெட்டிட்டாங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட மாடை. இதை பற்றி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருந்தேன், இது உண்மையும் கூட. சரி, அப்போ இந்த இன்ட்ரிவியூ அந்த ஊடகத்தில் வெளியாகினா சாட்டை துறைமுறை வந்து எனக்கு எதிராக வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு காணொலி போட்டு. அந்த காணொலியில் வந்து மாலின் சொல்றலாம் போய், பிசிகா மாலின் வந்து தென் மாவட்டத்தில் சாதிகளை ஒருத்த தூண்டுறதுக்கு வேலை செய்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான மனிதன் அப்படி மாதிரி ஒரு அந்த வீடியோ போகும் காணொலி. அப்போ நான் இதை பார்த்தேன்னே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு குரல் பதிவு போட்டேன். ஓகே. இந்த மாதிரி பாலமேட்டில் தாழ்த்தப்படுறவங்களுக்கு உரிமை இல்லை, மேலூர் பக்கத்தில் ஒரு மாடை வெட்டிட்டாங்க, தாழ்த்தப்பட்ட வளர்த்த மாடை காளையை, ஜல்லிக்கட்டு காளையை, அவனியாபுரத்துலேயும் அலங்காநல்லூர்லேயும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு அங்கே உரிமை மறுக்கப்படுது. ஓகே. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பறையர்கள், அருந்தர்கள், குறவர்கள், வண்ணார்கள், ஓகே ஓகே, மற்ற மக்களுக்கெல்லாம் மறுக்கப்படுது சொல்லி அதை பற்றி பேசியிருந்தேன். இதை பேசி அவர் தெளிவுபடுத்தினா அவர் வந்து நான் கண்டிக்கிறேன், உடனே அந்த வீடியோ எடுக்க சொல்கிறேன் சொல்லி எனக்கு ஒரு குரல் பதிவு போட்டார். சரி, நான் இது வரைக்கும் எனக்கும் அவருக்குமான அண்ணன் சீமான் அவர்களுக்குமான ஒரு நல்ல நட்பு, நல்ல உறவு. ஏன்னா இவரை விடுதலை சிறுத்தைகளுடைய மேடைகளில்
பொன்விழா, தமிழக பொன்விழா மாநாடு நடத்தினா திண்டுக்கல்லையும் காரைக்குடியிலையும் கலந்துக்கிட்டாரு. அப்போ நான் அவரோட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அவர் நாம் தமிழர்களுக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடியே பல மெடல் பேசும்போது நட்பாக இருந்திருக்கான். இன்னைக்கு நாம் தமிழர்ல இருக்கிற சில தோழர்கள்லாம் என்னுடைய நான் விசிக்கால இருந்து போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நட்பின் எப்பயுமே வந்து உறவாக இருப்போம். எவ்வளோதான் நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஆனாலும் நான் அவருக்கு பதிவு பண்ணுவேன், இந்த தலைவரை பற்றி சாட்டை வந்து தப்பு தப்பாக பேசுகிறாப்புல, இந்த வீடியோவில் தப்பாக பேசுகிறாப்ல. ஒரு கையை கட்டி வாயை புத்தின்னு ஒரு பாடல் வந்து அது டான்ஸ் ஆடி நக்கல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அந்த நெளிச்சி தமிழரை. அப்போ அதுக்கும் ஒரு குரல் பதிவு போட்டு அந்த வீடியோ எடுக்க சொன்னேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி அண்ணனை பற்றி தப்பாக ஒரு வீடியோ போட்டேன்னா அதையும் எடுக்க சொன்னேன். இந்த முறை வந்து நேரடியா வந்து தென் மாவட்டத்துல மாலின் வந்து சாதி கலர் துண்ட பாக்குறாப்ல அப்படின்ற ஒரு சொல்லு இருக்குல்ல, அது எனக்கு ஒரு என்னன்னா, நான் இன்னைக்கும் முக்குலத்தோர்கிட்ட பிற சமூகத்துக்கிட்ட இணக்கமா இருப்பேன். இன்னைக்கும் பல்வேறு அவங்க வீட்டுக்குள்ள நிகழ்ச்சியில் கலந்துக்குவேன். விடுதலை சிறுத்தைகள்லயே நான் ஒரு வித்தியாசமா இருப்பேன், ஏன்னா எல்லார் வீட்டிலும் நட்பா இருப்பேன், தெரிஞ்ச விஷயம் தோழமையா இருப்பேன். ஆனால் என்ன போய் தென் மாவட்ட சாதிகள் உண்டு பண்றேன்னு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு பெருசா இருந்துச்சு. அதை அவர்கிட்ட சொன்னா அவர் ஒன்னு கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சன அவரும் கண்டிச்சு ஒரு குரல் பதிவு போட்டிருக்காரு. அந்த குரல் பதிவு அவர் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாரு? சாட்டை சாட்டை வந்து இல்ல, அவருக்கு ஒரு குரல் பதிவு போட்டிருக்காரு. நான் அந்த குரல் பதிவு பேருக்கு இன்னைக்கு ஊடகத்து சமூகத்துல பழகிட்டு இருக்கு. அந்த குரல் பதிவுல வந்து இந்த மாதிரி மாலினிட்டு அன்பா இருப்பான், நீ வந்து தொடர்ந்து வந்து திருமாவளம் அண்ணன் எழுச்சி தமிழரையும் விமர்சனம் பண்ற, ஒழுங்கா இருந்தாரு, இல்லாட்டி வெளியே போ, நீ போய் தனியா கூட காணொலி போட்டுக்க அப்படின்னு அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. அவர் கண்டிச்சிருக்காரு. ஏன் இதை சொல்றேன்னா, சமீபத்துல அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சட்ட கட்சியுடைய மண்டல மாவட்ட சபை நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒன்று சொன்னார், பொதுவில் எங்க உட்காந்துருக்கோம், இனிமே யூடியூப்லயோ இல்ல சமூக ஊடகங்களிலோ பேசுற நபர்கள் என்ன பேசுறது பார்த்து பேசுங்க, தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க யாரையும், கருத்தில சண்டை போடுங்க, கருத்தில வாதம் பண்ணுங்க, நம்ம என்ன கோட்பாட்டில் நிற்கிறோங்கிற ஆழமா பேசுங்க, யாரையும் தனிமனித தகவல் பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாரு. சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, ஒவ்வொரு யூடியூபுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், அவங்க உங்களை இதுதான் பேச சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க, நீங்க அப்படி ஆட்பட்ட கூடாது, ரொம்ப கவனமா எந்த இடத்துல இருந்தாலும் கருத்தில வலிமையா வைங்க. இல்ல அது புரியுது, கட்டாயப்படுத்துறதுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது அவர் நியாயமான நிறையங்களும் எல்லா யூடியூப்லயும் ஒரு அஜெண்டா இருக்கு, கட்டாயப்படுத்தினாலும் உங்க சுதந்திரம் ஒன்று இருக்குல்ல, அதை மறுக்கணும்ல. ஆமா, அது தெளிவா சொன்னாரு, நீங்க கவனமா பேசி பழகுங்கன்னாரு. இதை ஏன் சொல்றனா, இதை சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு, பேச்சை கேட்டிருக்காரு. அதே மாதிரி அண்ணன் சங்கத்தமிழ் எனக்கு வந்து கூப்பிட்டு, இனிமே சீமானுக்கு எதிராக பேசுறதுப்பா, ஏன்னா வந்து ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி அடுத்த பரிமாணங்கள் இருக்கும். நாங்க யாரையும் தாக்கி யாரையும் விமர்சனம் பண்ணி சும்மா வீடியோல உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அரசியல் பண்ண கிடையாது. நாங்க களத்துல பணி செய்யறோம், மக்கள்கிட்ட பணி செய்யறோம், மக்களோட நிக்கிறோம் இருக்கோம். அப்ப நாங்க வெறுமையா இந்த ரூம் உட்காந்துட்டு அரைக்கல உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல பேசிட்டு தான் கிடையாது, மக்களோட பயணிக்கிறனாலதான் நாங்க யூடியூப்ல பேச வேண்டியது. சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் மக்களுக்கும் அவங்களும் தொடர்பே கிடையாது, என்னால ஆணித்தம் சொல்ல முடியும். சும்மா போய் நின்றுட்டு ஒரு இடத்துல நின்று போட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு போட்டோ போஸ்ட் எடுத்து பாருங்க ட்விட்டர்லாம். இல்ல நீங்க சொல்றீங்க, நான் சொல்லிட்டாரு கண்டிக்கிறேன் சொன்னாரு, ஆனா வீடியோ ரிமூவ் பண்ணல. அதான் அவரு திமுரு, ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒரு தலைவர், நிறுவனர் சொல்றாரு. அவர்தான் கட்சியோட தலைவர், அவர்தான் கொள்கை விருப்ப செயலாளர். சொன்ன செஞ்சிருக்க, அதாவது நாகரீகம் அரசியல் நாகரீகம் என்ன, தலைவர் சொன்னவன் தொண்டர் கேட்கணும், பொது வெளியை விடுங்க, எதிர்கட்சியை விடுங்க, உட்கட்சிகளே இப்படி ஒரு சூழல் எப்படி புரிஞ்சு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சீமான் அண்ணன் வந்து இந்த ஆடியோ வெளியிட்டு மாட்டாரு, நான் உறுதியா சொல்றேன். இந்த ஆடியோ யாரு வெளியிட்டு சந்தேகமா இருக்கு, ஏன்னா இந்த சூழல்ல இப்படி ஒரு ஆடியோ வெளியாக கூடாதுல. இது யாரா இருந்தாலும் இப்ப நாம் தமிழர்களுக்குள்ள இருக்கிற சிக்கல் என்னன்னா, ஒருத்தவங்க பேச ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறது, அது தொடர்ந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய பாக்குறோம். முதல்ல மது குடித்ததெல்லாம் கூட வெளியே வந்துச்சு. ஆமா, நிறைய பாக்குறேன், எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை பேர் இயக்கமா கொண்டு போற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி, இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதை நம்பியிருக்காங்க. அப்ப அவங்க நம்பி இருக்கிறத கெடுக்கிறவர் பாக்குறாங்க, சாட்டை துறைமுறை போன்றவர்கள் கெடுக்கிறவர் பாக்குறாங்க. இப்ப சீமானன் கண்டிச்சாருன்னா நீ அதை நீக்கிறனும், அதை பத்தி பேசக்கூடாது. இந்த ஆடியோ ஏன் பொதுவில் போடுற? அப்ப நீ பொதுவில் போறதுனால சீமானுக்கு நேர எதிரா இருக்கிற அந்த ஆடியோ நம்ம அங்க எப்படி போகுது? அதரும் மனோஜுக்கு நான் ஓபன் சொன்னேன், அதரும் மனோஜ் எப்படி போகுது? வேற அப்ப நீ உள்ளுக்குள்ள இருந்து கச்சை கெடுக்கிறதா சாட்டை துறை பாக்கலாம். சாட்டை கொடுத்தாருன்றீங்களா அதரும் மனோஜுக்கு? இல்ல அப்புறம் எப்படி போயிருக்க? சீமான் கொடுக்க மாட்டாரு. சீமான் கண்டிச்சா பேசுறாரு. ஆனா சாட்டை மட்டுமா சீமானுக்கு உள்கட்சியில எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? ரெண்டு பேர் பேசுற குரல் பதிவு, சீமான தாண்டி வெளியே போகாது, அவர் யாரும் வெளியே சொல்ல மாட்டாரு. எனக்கு ஒரு குரல் பதிவு போட்டிருக்காரு, தம்பி நான் நீக்க சொல்றேன் எடுக்க சொல்றேன் போட்டிருக்காரு, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு அதிகாரி குடல் போய் நானும் அவர் பேசிக்கிறேன், குடல் போய் நிறைய பேசிருக்கான், நான் இது வரைக்கும் யாரையும் வெளியே சொன்னது இல்லையே. என்னன்னா
அரசியல் ரீதியா சாட்டை துருமுன் எப்பெல்லாம் தவறு செய்யறானோ அப்பெல்லாம் நான் வந்து அவருக்கு தவறு சொல்லுவேன். ஆனா இப்படி தலைவர் பேசுறாரு, எழுச்சித்தம்பி பேசுறாப்ல, இது நாகரிகம் இல்ல. நான் என்ன கேட்கறா, உச்சபட்சமா சொல்றேன், இப்ப எழுச்சித்தம்பி உங்களுடைய தலைவரையே ஒரு மா கேவலம் பேசின ஆடியோ வெளியே வந்திருக்கு. ஆமா, அதையும் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஆடியோ யார் வெளியிட்டு இருக்குல்ல? எப்படின்னா, சாட்டை துறைமுகம் வேலை என்னன்னா, ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிற சூழல் கிடையாது அவனுக்கு. இல்ல, நான் தலைவரை பேசியிருக்காப்ல, வெளியே வந்துருச்சு, அது அவர் வெளியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இல்ல நடக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்படி அதையும் கண்டிக்கல. இல்ல, அப்படி வீடியோ வந்திருக்கு, அதையும் கண்டிக்கணும் சீமான். கண்டிச்சிருக்காரான்னு தெரியல, உங்களுக்கு கண்டிச்சிருக்கான்னு தெரியுது. அப்ப என்ன நடக்குது, அதாவது சாட்டை துறைமுகம் யாருக்குமே கட்டுப்படாதவரா? அப்ப கட்சியே அவர் தானா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அப்படிலாம் கிடையாது, நம்ம அந்த கட்சிக்குள்ள அவ்வளவு தூரம் ஆழமா போல. இல்ல இல்ல, நம்ம நடக்கிற நிகழ்வு வச்சு பேசுறேன், நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஆழம் போல. ஆனால் ஒரு கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் கட்சியுடைய தலைவர் சொல்றதை கேட்கலன்னா அது ஆபத்து தான். அப்ப சாட்டை நோக்கம்தான் என்னங்கறீங்க? அப்ப என்ன நடக்குதுங்க? சாட்டை வந்து மிகப்பெரிய சாதி வெறியன். நான் ஓப்பனா சொல்றேன், சாட்டை வந்து மிகப்பெரிய சாதி வெறியன். எப்படின்னா, நீ சொல்லி நான் கேட்கணுமாங்கிற என்ன அவனுக்கு உருவாகும்? சீமானே வா. ஆமா, அதுக்கு கேரக்டர் ஒரு மாதிரி. இப்ப நீங்க சொல்றீங்க, சீமானே சாதியை பார்த்து ஒதுக்க முடியுமா? நான் என்னங்க சொல்றீங்க நீங்க? உண்மையில் என்னடா என்ன விஷயம்னா, தம்பி நீ கட்டுப்பாட்டை மீறி மீறி போயிட்டு இருக்க, நீ நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்ட, அவர் அண்ணன் சொல்றாரு. அந்த ஆடியோவை இவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருல்ல? ஆமா, துறைமுறை சாட்டை துறைமுறை என்ன பதில் சொல்லியிருப்பான்? அப்ப அதையும் போடணும்ல, அது வரல. அப்ப அவர் பேசணும்னு கட் பண்ணி போறோம்னா இது என்ன நாகரிகம்? இப்ப நீ என்ன பதில் சொல்லி சொல்லு, புதுவில் சொல்லு போடு, இல்ல நீ ஒரு வீடியோ போடு. சும்மா சும்மா வீடியோ போடுவல, சரி, இப்படி ஒரு வைரல் ஆயிடுச்சு ஒரு வீடியோ. நான் கேட்க ஒரு வைரல் ஆயிடுச்சு, அண்ணன் சீமான் அவர்கள் பேசி உன்னை கண்டிச்சு இருந்தா இது வெளியே போன்ற ஒரு வீடியோ வந்துருச்சு. ஆதாரபூர்வமானது. நீ வெளியே நீ பதில் சொல்லு. இதுவரையும் பதில் சொல்லல, உங்க வீடியோ எடுக்கல. ஏன் பதில் சொல்ல மாட்டேன்? இதுவரையும் பதில் சொல்லல, சம்பந்தப்பட்ட உங்க வீடியோவை ரிமூவ் பண்ணல. ஆமா, ஏன் வீடியோ ரிமூவ் பண்ணல? அது என்ன? அதே மாதிரி கட்சி விட்டு நீக்கவும் இல்ல, கவனிக்க வேண்டிய விஷயம் அது. அது புதுவெளியில எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சாட்டை துறைமுறை என்ன செய்யறாரு, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுறாரு. அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் உருவாக்குறது. நான் அப்படிதான் பாக்குறேன். ஓகே, முதல் தலைமுறை அரசியல்வாதிகள், அவங்க அப்பா அதிமுக திமுக இப்பெல்லாம் இருந்திருப்பாங்க. இங்க வந்து ஏதோ வந்து தமிழ் தேசியம் அண்ணன் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு கடக்குறாங்க, இது வரவே இருக்கலாம். ஆனால் நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? விடுதலை சிறுத்தை எதிர்க்கிறீங்க. சாட்டை துரைமுருகன் விடுதலை சிறுத்தை எதிர்க்கிறான், நாங்க அதெல்லாம் கண்டிக்கிறோம். இல்ல, அந்த விடுதலை சிறுத்தை எதிர்ப்பது கூட ஒரு சாதிய மனமோ? சாதி வெறி தான். நீங்க சாதியில, நீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற, நானும் தொடர்ந்து பாக்குறேன், தொடர்ந்து திரும்ப விமர்சிக்கிறாரு, உங்களை பொருள் விமர்சிக்கிறாரு. ஆனா குறிப்பிட்ட ஒரு ஆதிக்க இடைநிலை அதிகார தலைவர்கள் யாருமே விமர்சிப்பதில்லை, அதையும் பாக்குறோம். நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, ஈழ விடுதலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சீமானு தெரியும், சாட்டை துறைமுகம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாட்டை துறைமுகம்னா விடுதலை சிறுத்தை கட்சி வரலாறு இல்லை, அதுதான் வயசு. சாட்டை துறைமுறை வயசு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொடக்க கால வரலாறு தான் அந்த வயது. அப்ப அவர் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப தெரியாத வாய்ப்புல அந்த கிராமத்துல சாதி வெறியோட, நீங்க மாலின் சாதி வெறியை தூண்டுறாருல, அது எவ்வளவு ஆபத்து. நான் எல்லா சமூகத்துடைய எளிய மக்களுடைய மாடு ஜல்லிக்கட்டை வெளியேறும் பேசியிருக்கேன், அதை நல்லா பார்க்கணும். மாலின் போய் சொல்றாரு, நான் ஆபத்தானவன தென் மாவட்டத்தில். சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமான கேள்வி நான் கருதுறேன். நீங்கள் சொல்ல போது அப்போ அதாவது கிஞ்சித்தும் கூட சாட்டை நேர்மை இல்லாதவர், அரசியல் புரியல் இல்லாதவர், விடுதலை வயசு தான் அவரோட வயசு. ஆமாம், அரசு சொல்கிறேன் மறுக்கலை. ஆனால் நாம் தமிழ்ந்து வெளியேற்றப்பட்ட முக முக்கியமான தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரிட்டர்ன் சேர்த்து கொண்டதில்லை. ஒரு முறை வெளியேறின வெளியேறினதேன், என் கூட இன்னைக்கு வெளியேறி இருக்கிற வெற்றிகுமரன் முதற்கொண்டு மறுக்கல. ஆனா தொடர்ந்து சாட்டை மட்டும் வெளியேறுகிறார், உள்ளேறுகிறார். இது 100வது முறை அநேகமாக அகற்றினார். அப்ப இது சீமானுக்கு தெரியாதா? சீமானி ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பக்கமான ஒரு ஆளுமையோட குறைஞ்ச போய் நடக்கிறான்னு சொல்றீங்க இல்லையா? அவர் ஆளுமைக்கு இருக்கு இல்லையா? எப்படி தொடர்ந்து போகுது? அவரை நான் திரும்ப ஓப்பனாக கேட்கிறேன், இப்போ பதில் சொல்ல நம்புறேன் நான். அப்ப தொடர்ந்து சாட்டை மட்டும் திரும்ப திரும்ப இணைத்துக் கொள்ளப்படுறாருனால் என்ன காரணம்? நீங்க ஒரு தவறு செய்யறான், சரி, மன்னிக்கிறது இயல்பு அண்ணன் தம்பிக்குள்ள. சரி, எப்பவுமே சீமானன்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீக்கப்பட்டவங்களும் சரி, நடவடிக்கை போட்டவங்களும் சரி, அவரை ஒருமையில கடுமையா பேசியிருப்பாங்க. அந்த தொலைபேசி உரையாடல் தான் அந்த கட்சிக்குள்ள பெரிய ஆபத்தானது. ஒருத்தவங்க பேசுறத ஒருத்தவங்க கொடுத்து இவர் பேசினாரு. எந்த கட்சியும் கிடையாது, பிஜேபிலையும் நாம் தமிழ்ல தான் இருக்கு. அப்படி பார்த்தா ஆடியோ வீடியோ அதிகமாக வெளியிட்டு இருக்காரு. இல்ல, அதான் சொல்றேன், யாரு சாட்டை வெளியிட்டு இருக்காப்ல? இல்ல, அதான் சாட்டை, நான் சாட்டையும் பிஜேபியில் இருக்க அண்ணாமலையும் தான் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றதுல முன்னணி பொறுப்பாளர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓகே, ஏன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு நம்பிக்கை அடிப்பில் பேசுறது, கட்சியின் வளர்ச்சிக்கானே பேசுறது, அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டுனா. இப்ப சாட்டைக்கு என்ன வேணும்னா, பல்வேறு ஆடியோக்களை கையில் வச்சிருக்காப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ, முக்கியமானது அது, ஆடியோக்களை. அப்ப ஒரு நடவடிக்கை எடுத்து, இப்ப நீங்க வெற்றிக்குமார் நடவடிக்கை எடுத்தா வெற்றிக்குமார் எங்க சொல்ல மாட்டாப்ல? ஆமா,
வெற்றிகள் ஏன் பேச மாட்டாப்ல, என்கிட்ட பேசி என்கிட்ட பேச, அது வேற. அதை வந்து கருத்து வேறுபாடு வெளியே வர்றாங்க, அவங்க போயிருவாங்க, வேற அமைதியாக போயிருவாங்க. ஆனா அது வேற. ஆனால் சாட்டை துறைமுறை ஆபத்தான ஒரு ஆள், மற்ற ஒரு ஆடியோ கரெக்ட் பிடிச்சிருக்குல்ல, அது ஆபத்தானது. ஏன்னா நான் நிறைய விஷயம் சாட்டையை பார்த்துட்டு இருக்கேன். இவர் வெளியே போனா எல்லா ஆடியோ வீடியோ வெளியே போகிற பெரிய சிக்கல் இருக்குல்ல, இருக்கு உண்மைதான், நான் மறுக்கல. ஏன்னா சாட்டை போன்றவன்னா ஆபத்தான கூட வச்சுக்கூடாது. நான் உடனே ஒண்ணு சொல்றேன், நீ போய் ஆடியோ ரிலீஸ் என்ன செய்ய போற? என்ன செய்ய போறாம் போச்சு, நீ எடுத்து அரசியல் சரியா மக்கள் பின்னாடி எவ்வளவு அவதூறு வந்தாலும் பார்க்கும்போது ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சாட்டை துறைமுருகன் ரொம்ப அயோக்கியத்தனமான அரசியலை உட்கட்சிக்குள் இருக்கிற ஆள் பல ஆடியோ வீடியோ எடுத்து வைத்தார் என்றால் அவர் இவ்வளவு நாள் விட்டு வைக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரை நடவடிக்கை என்ன காரணம்? என்ன காரணம்? கடைசி எண்டு காடு என்னால போட்டிருக்காரு அண்ணன். சரி, என் மூலியமா கடைசி எண்டு காடு அப்ப தூக்கி எறியப்படுற வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அண்ணன் எழுச்சி தமிழரை அண்ணன் சீமானவர்கள் மிகுந்த நேசிக்கூடிய நபர். நான் சொல்றேன், எந்த இடத்துலயும் அண்ணனை குறைச்சு மதிப்பிட மாட்டான். பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்டாலும் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து எங்க அண்ணன் அப்படி இருப்பாரு, கறந்து போற எழுச்சி தமிழரிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தமிழ் தேசிய அடையாளமா நீ யாரை பாக்குறீங்கன்னா, நான் சீமான பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரசியல் அவதூறு தான் கண்டிக்கிறோம். அது யாரு மேல சொன்னாலும் சரி, அண்ணன் சீமானே வந்து தனிநபர் அவதூறு சொன்னா கண்டிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஆமா ஆமா, அதை நீங்க கண்டிக்கிறீங்க, சேனல்ல பேசிருக்கீங்க. ஆமா, கண்டிக்கலாம், அவதூறு பேசக்கூடாது. விமர்சனம் பண்ணு, கருத்தியா விமர்சனம் பண்ணு, அவர் எடுக்க கோட்பாடு தப்புன்னு சொல்லு, விடுதலை சிறு எடுக்க நிலைப்பாடு தப்பு கோட்பாடுன்னு சொல்லு, வாதம் பண்ணுவோம். நீ எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணன் திருமாவையும் விடுதலை சிறுத்தையும் எங்களை போய் சாதிங்கிறாங்க, அதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டுல இந்தியாவில ஏதாவது ஒரு இயக்கம் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு சொல்ற இயக்கம் சொல்லுங்களா, தமிழரசன் அடுத்து, தமிழரசனுக்கு அடுத்து தமிழ்நாட்டுல சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை சொல்ற ஒரே கட்சி, ஒரே இயக்கம், கோட்பாடு கொண்ட இயக்கம் விடுதலை சிறு கட்சிங்க. எங்களை போய் சாதியவாதி சாதி வெறியாங்க சாட்டை துறைமுருகன். சாட்டை துறைமுருகன் யாரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, அவர் எப்படி, எல்லாங்களும் தெரியும். நாங்க அந்த விமர்சனத்துல போக விரும்பல, நான் தனிநபர் விமர்சனம் போக விரும்பல. நீ எப்படி பொண்ணு எடுத்த, நீ எப்படி அந்த வீட்டுக்கு நுழைஞ்ச, எப்படி ஏமாத்துன, எல்லாம் தெரியும். எதுவும் கடந்த கால வரலாறு, கடந்த கால என்னன்னா ஏதோ ஒரு வேலை செய்த தமிழ் தேசத்துக்காக அதனால விடுறோம். நீ தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் எழுச்சி தமிழர் விமர்சனம் செய்தால் இன்றைக்கு அண்ணன் சீமான் கண்டித்திருக்கிறாரு. சீமான் அண்ணன் கச்சை விட்டு நீக்கிட்டாருன்னு சொன்னா அடுத்த கட்டமா சாட்டை இருக்கு. வேடிக்கின்றீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன். அவர் கச்சி நாம் தமிழ் கட்சி கொள்கையை பொறுப்பு செயலாளர்கள் விட்டுட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் குறைச்சு பேசுறேன், அண்ணன் மட்டும் சீமான் நீக்கிட்டேன் வெளியே போயிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க, அவன் வண்டால் தண்டால் நான் ஏத்துறேன். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ சீமான் சிவா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. என்ன சொல்றது, அது ஒரு எப்படியான ஆடியோன்னு தெரியல. உட்கட்சிக்குள்ள தொடர்ந்து இப்படி ஒரு பூசல்கள் சீமான் கட்சியிலிருந்து மட்டும்தான், பிஜேபிக்கு அடுத்தபடியாக ஆடியோ வீடியோ அதிகமாக ரிலீஸ் ஆகுது, அதுவும் தலைவர் சம்பந்தமான ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, ஆதரவு மலர்ச்சிகள் இப்போ ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க. என்ன என்ன எப்படி ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆபத்தான போக்கு. பொது அரசியல், பொது அரசியல் அடுத்த தனிநபர்களை வந்து ஒரு இடத்த உட்காந்து பேசுறது, ஒரு நாலு பேர் பகிர்ந்துக்க விஷயத்தை வந்து இப்படி ஆடியோ எடுத்து அதை மறைமுகமாக வச்சு அதை வந்து நமக்கு ஆபத்து வரும்போது வெளியே ரிலீஸ் பண்ணுறதுக்குல, அது மோசமான அயோக்கியத்தனம். அது விபச்சாரத்துக்கு சமம் சொல்லுவேன், நான் போய் சொல்ல, அது வந்து விபச்சார செயலுக்கு சமம். இந்த மாதிரி அந்த புரோக்கர் வேலை செய்வாங்கல்ல அதுக்கு சமம். உடனே நம்பி தானே பேசுறாரு. ஒரு இடத்துல பொதுவில் ஒருத்தவங்களை போடான்னு சொல்றது, வாடான்னு சொல்றது, ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசுறது இதார்த்தம். அதை போய் நீ ஆடியோ எடுத்து அதை மறைமுக வெளியிடுறீங்கன்னா எவ்வளவு பெரிய அயக்கத்தம். இதுல ஒரு என்ன என்ன பேசியிருந்தால், அது தரக்குறவாக பேசினா கூட அந்த ஆடியை வெளியிடுவது நாகரிகம் அல்ல, அது அரசியலுக்கு உந்ததல்ல, அது அயோக்கியத்தன எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு ஒரு பொதுகளில கூட அல்லது ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட இவ்வளவு தரக்குறையான வார்த்தையில பயன்படுத்த ஒரு அரசியல் தலைவர்கள் அழகா, இதெல்லாம் பழைய வீடியோவா இருக்கும், இந்த ஆடியோ இருக்குல்ல, இதெல்லாம் பழசா இருக்கட்டும், எப்ப வேணா இருக்கட்டும், இல்ல ஒரு கோபத்தின் வெளிப்பாடா கூட பேசிருக்கலாம். நான் சொல்லுங்க, கோபத்துல உச்சத்துல அவர் கருணாநிதி அண்ணா துறை ரொம்ப கேவலம் பேசிருக்காரு, கோபத்துல உச்ச இது அது அவர் குரலாங்கிற சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவங்க எப்படி தெரியுமா, நம்மளை எதிர்த்துட்டா இவங்க பல விதமா செய்வாங்க. மாலின் இருக்கனா
மாலின் சாட்டை குரல் இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கு உள்ள ஏஐயா இல்லையாங்கிறது எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நான் அதை சொல்ல சாதாரண அதை சொல்ல சொல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி வருவது சரியாக கேட்குறேன். நான் இது ஒன்று சொல்கிறேன், ஒன்று பழைய விஷயமா இருக்கணும், ஒரு கோபத்தின் உச்சத்தில் பேசியிருக்கலாம், ஓகே விட்டுருக்கலாம், அது ஒன்று இல்லை. இவங்க இப்போ நீங்கள் பிரச்சனை ஆயிடுச்சுல, பிரச்சனையான வெளியிடுறதுக்குல ஓ இப்போ உட்கட்சிகள் நடக்கிற பூசல்கள் வெளியே வெளியே வந்துருச்சுங்க. நீங்கள் ஒருத்தர் டேமேஜ் பண்ணுறதுல ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு ஒரு இளம் தலைமுறை அதே நீங்கள் அதப்பா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் திரும்ப வந்து பொது மீட்டிங்லேயே சோசியல் மீடியாவில் பேசும்போது தனி மனிதரை தரக்குறை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று கட்சி ஒட்டு மொத்தமாக கட்டுப்படுறீங்கல்ல, அப்போ அப்படி ஒரு கட்டமைப்பாங்க இல்லையான ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது முதல் தலைமுறை அரசியல் கட்சி, முதல் தலைமுறைகள். அப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி உள்கட்டமைப்புக்குள்ள உட்கட்சிக்குள்ள மதுக்குடிப்போது மதுக்குண்டு வெளியே வருது இல்லையா? ஒட்டுவாமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வெளியே வந்துருச்சு இல்லையா? அப்போ இது உச்சபட்சமாக தலைவர் பேசுனதே வெளியே வந்துருச்சு. அப்படி போது அந்த கட்டமைப்புங்கிற சரியா இருக்கான்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இந்த சரிதவர்களை போகல, கட்டமைப்பு சரியா இருக்காங்கன்னு கேட்குறேன். இல்லை கட்டமைப்பு வந்து இப்போ வலுப்புறது, ஏன்னா இப்போ யாராவது நிற்கும் முடிவு பண்ணிடுவார். இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணீங்களா இப்போ, அந்த அசிங்கமாக பேச சொல்றீங்களா? ஆமாம், இதை யார் வெளியிட்டுப்பான்னு தெரியணும்ல. ம், அதுவும் தெரிஞ்சிடும் அநேகமா, தெரிஞ்சிடும் நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை கண்டிச்சனை ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்களா, இது எவ்வளோ பெரிய ஆபத்து. அப்போ நீங்கள் தலைமையை நீ என்ன நினைக்கிறீங்க, விரட்டி பார்க்குறியா நீ அவரை? நான் அப்படி நினைக்கிறேன், சிவானவர்களை விரட்டி பார்க்குறியா நீங்க? இப்போ நீ ஆடியோ நிறையா வச்சுக்கிட்டு ஓனாக ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிருக்கல, இது எவ்வளோ பெரியது. அப்போ ஒரு தனி மனிதனை ஒரு பெரிய ஒரு 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 பெரும் கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி தலைவனை போயிட்டு இப்படி அவதூறு பரப்புற வேலை கட்சிக்குள்ளே செய்கிறாங்கன்னா அந்த கட்சி கேடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நபர்களை களையெடுத்தாலும் கட்சி உருப்படும். ஏன்னா ஒரு தலைவர் சொல்லி கட்டுப்பாட்டை மீறாங்க, அந்த வீடியோ ஒன்று எடுக்கல. ஆமா, இப்பவே எனக்கு எதிராக போட்ட வீடியோ ஒன்று எடுக்கல. அப்ப நீ எடுக்கலன்னா நீ உன்னுடைய எவ்வளவு அந்த திமிரு, அந்த திமிரை கட்டாயம் விடுதலை சிறுத்தை கட்சி அடக்கும், குறிப்பா மாலினே அடக்குவேன். ஏன்னா நீ வீடியோ வச்சிரு, அண்ணன் சீமான் மட்டும் நீ நீக்கிட்டான்னு சொல்லட்டும், நான் வச்சுக்கிறேன் சாட்டைக்கு வேட்டு பாருங்க அப்புறமா இருக்கு. ஓகே ஓகே, கடுமையான, அதாவது இது ஒரு கூர்மையான விவாதச்சூழல். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சிக்குள் நடக்கிற கட்டமைப்புகள் நடக்கிற உட்கட்சி பூசல் நடந்த விஷயம் கூட உங்களின் பெயரால் வெளியே வந்திருக்கிறது. ஆனாலும் கூட நீங்கள் காத்திரமாக சில மரியாதை நிமித்தமாக அரசு நிமித்தமாக பல நட்புகள் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இப்படி ஒரு ஆடியோக்கள் தொடர்ந்து வெளிவருவது அந்த கட்சிக்கு நல்லது இல்லை என்பதையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். எல்லா கேட்டகளுக்கும் குறைஞ்சபட்சம் சமரசமாக பதிவு சொன்னது ரொம்ப நன்றி தொடர். நன்றி 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 நன்றி.